ஜூங்கா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி தயாரிப்பில் அவரின் நெருங்கிய நண்பர் கோகுல் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சாயிஷா சரண்யா, மடோனா செபஸ்டின், ராதா ரவி, மொட்டை ராஜேந்திரன், யோகி பாபு, சுரேஷ் மேனன் மற்றும் பல நடிப்பில் விபின், சித்தார்த் இசையில் ஜூங்கா படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்ட முறையில் நேற்று சத்தியம் திரையரங்கில் வெளியிட்டனர். இதில் கோலிவுட்டின் பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டனர். பலர் இந்த படத்தை பற்றி வாழ்த்து பேசினார்கள். அதில் குறிப்பாக சரண்யா விஜய் சேதுபதி பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மூஞ்சியெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா என்று விஜய் சேதுபதி தன் கேட்டதாக சரண்யா பொன்வனன் தெரிவித்துள்ளார். நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து சேதுவுடன் நடிக்கிறேன். தென்மேற்கு பருவ காற்றுதான் நாங்கள் ஒன்றாக நடித்த முதல் படம். அப்போ சேது என்னுடன் வந்து என் முகமெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா என்று கேட்டது எனக்கு இன்னும் நினைவில் உள்ளது. முகம் பிடிக்குமா என்று ஏன் கேட்கிறீர்கள்? எவ்வளவு நச்சனமா, கியூட்டா, குழந்தை மாதிரி இருக்கிறது உங்கள் முகம், அப்படியெல்லாம் கேட்காதீங்க என்றேன். உங்களை மாதிரி இருக்கும் நிறைய பேர் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளார்கள், நீங்கள் பெரிய ஆளாக வருவீர்கள் என்றேன். பார்க்கலாமா என்ற பயந்து யோசித்துக் கொண்டிருந்த ஆளை கிட்ட இப்ப நான் சம்பளம் வாங்கி யாருக்காவது பிடிக்குமா என்று கேட்ட சேது தற்போது தயாரிப்பாளராகி அவரிடம் சம்பளம் வாங்கி நடித்துள்ளேன். இதை விட பெரிய சந்தோஷமே வேறு எதுவுமே இல்லை. ஒரு குழந்தையின் வளர்ச்சியை பார்ப்பது போன்று சந்தோஷமாக உள்ளது. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நல்ல குணத்தால் தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்றார் சரண்யா. விவேகம் படத்தால் இயக்குனர் சிவாவை கிண்டல் செய்தவர்களுக்கு அஜித்தின் பதிலடி. சிவா அஜித் இருவரின் கூட்டணியில் இன்னும் எத்தனை படங்கள் வரும் என்பது தெரியவில்லை. வீரம், வேதாளம், விவேகம் படத்தை தொடர்ந்து விஸ்வாசம் என்ற படம் தயாராகி வருகிறது. நாளுக்கு நாள் படத்தை பற்றிய செய்திகளும் வெளியாகிய வண்ணம் உள்ளன. ஆனால் ரசிகர்களோ ஒரே இயக்குனருடன் அஜித் கூட்டணி வைக்கிறாரே என்று வருத்தப்பட்டனர். சிலர் சிவாவை விவேகம் படத்திற்கு பிறகு மோசமாகவும் கிண்டலித்து வந்தனர். இயக்குனர் சிவா ரசிகர்களால் கலாய்க்கப்படுவது குறித்து அஜித் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களிடம், சிவா என்னுடன் கடந்த 8 வருடங்களாக இந்த சினிமா துறையில் பணியாற்றி வருகிறார், அவருடைய முழு கவனமும் சினிமா பற்றி தான், வேறு எதை பற்றியும் கிடையாது என்று கூறியுள்ளார். இந்நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.